இந்தியாவிலேயே பெரிய தனியார் நூலகம் கோவை. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நூலகம் கோவையில் திறக்கப்பட்டுள்ளது. கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் ஆமணி புத்தக நிலையம் என்ற பெயரில் புதிய நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிடையே வாசிப்பு திறனை அதிகரிக்க செய்ய லாப நோக்கம் இல்லாமல் துவங்கப்பட்டுள்ள நூலகம் இந்தியாவிலேயே தனியாருக்கு சொந்தமான பெரிய நூலகமாகும். 5500 சதுரடி பரப்பளவில் 3 மாடி கட்டிடமாக உள்ள இந்த நூலகத்தில் சுமார் 2 லட்சம் புத்தகங்கள் உள்ளன. இது குறித்து நூலகத்தின் நிறுவனர் கோவிந்தராஜன் கூறியதாவது, இங்கு நிறைய நூலகங்கள் உள்ளன. அதில் தமிழும் தமிழ் சார்ந்த புத்தகங்கள் உள்ளன. ஆனால் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருப்பதில்லை. இந்த நூலகத்தில் குழந்தைகளுக்கான 1000கணக்கான புத்தகங்கள் உள்ளன. இந்த நூலகத்தில் மாதம் ₹225 என்ற கட்டணத்தில் நூலகத்தில் உறுப்பினர்களாக இணைந்து கொள்ள முடியும். காலை 11 மணி முதல் மாலை 8 மணி வரை நூலகம் திறந்திருக்கும். 5500 சதுரடியில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் சுமார் 2 லட்சம் புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன. கதை புத்தகங்கள், ஆராய்ச்சி, போட்டித் தேர்வுகள், கட்டுரைகள் என பல்வேறு தலைப்புகளின் கீழ் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று படித்துவிட்டு 15 முதல் 30 நாட்களில் திருப்பி கொடுக்கலாம். விரைவில் இந்த வளாகத்திலேயே மக்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்படும். வாசகர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஓராண்டாக இளைஞர்கள் அதிகமாக வாசிப்பதை பார்க்கிறோம். இன்னும் அதிக வாசகர்களை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடனே இந்த நூலகத்தை லாப நோக்கமில்லாமல் துவங்கியுள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார். வணக்கம், என் பெயர் கோவிந்தராஜன். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்த பிஸ்னஸை வறுமையில் தான் தொடங்கினேன். படிப்படியாக இந்த பிஸ்னஸை வறுமையில் தொடங்கி சைக்கிள் ஓட்டி படிப்படியாக வளர்ந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேன் சார். இதை நான் சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த புக்கு தொழிலை ஏன் இந்த லைப்ரரியை தொடங்கணும்னு இப்போ சொல்ல வரவங்களுக்கு, மனிதன் சிறந்த மனிதனாக வாழ இந்த புத்தகங்கள் சிறந்த நண்பனாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் சார். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதுல, இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்தணுன்றத என்னோட நோக்கம். இந்த புத்தகத்தில் 150,000 மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. தனித்தனியாக குழந்தைகள், பெரியவங்க, தமிழ் ஆங்கிலம் கலந்த எல்லா புத்தகங்களும் இருக்குது சார். இந்த புத்தக நூலகத்தை இந்த கோயம்புத்தூர் மக்கள் அதை பயன்படுத்தி அவங்களோட மனோபாவத்தையும் நல்ல அறிவு திறனையும் வளர்த்து சிறப்பாக வளரணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், இந்த புத்தகங்களை நீங்கள் எவ்வளோ வருஷமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த புத்தகத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இதில் எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு? 1 கோடிக்கும் மேலே செலவு பண்ணிருக்கோம். இங்கே வந்து பேசிக்காக இந்த லைப்ரரியில் 3 மாடி லைப்ரரியாச்சும் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ற வருத்தப்படக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க சார். அதாவது சராசரி மக்களுக்கும் மக்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த லைப்ரரியை பயன்படுத்துறதுக்காக குறைஞ்சபட்சம் 275 ரூபாயிலிருந்து இந்த நூலக சப்ஸ்கிரிப்ஷனாக நாங்கள் வாங்குகிறோம். அதில் வந்து அன்லிமிட்டெட் புக்ஸ், ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த புத்தகத்தை படிச்சுட்டு படிச்சுட்டு தினமும் வாரம் 2 நாள் 3 நாள் எப்படி அவங்களுக்கு வசதி இருக்கோ அதை படிச்சு படிச்சு அவங்க மாத்திக்கலாங்க. புத்தகம் வாசிக்கும் திறன் இன்னைக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலா எல்லாரும் சொல்றாங்க புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்றது. என்னை பொறுத்தரை அது ரொம்ப தவறானது. இப்போ புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேர் குழந்தை பேரண்ட்ஸ் கிட்டையும் பொதுமக்கள் பொதுவா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஹைலி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு சார்.